சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 9/2/2023 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க, மாட்டினுடைய குணம், வயது, கறவை திறன், பல், எல்லாத்தையும் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போகலாங்க. இன்றைய விற்பனை பதிவில் செவலை கிடாரி கண் இருக்குதுங்க, ஒரு காராம்பசு கிடாரி கண் மறையோட குறைந்த விலையில் இருக்குதுங்க, நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய தலையீத்து சினை மாடு இருக்குதுங்க, ஒரு ஜோடி குட்டை மாடுகள் இருக்குதுங்க, ஒரு மயிலை கிடாரி கன்று இருக்குதுங்க. மொத்தம் 7 விற்பனை பதிவுகள், மன்னிக்கவங்க 6 விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்துங்க, 2 பல் போட்டிருக்குதுங்க, நிறை சினை ஆயிடுச்சுங்க. அதாவது காங்கேய மாட்டிற்கு வட இந்திய சினையூசி போட்டு பிறந்த கிடாரிங்க, நல்ல பெருவெட்டுங்க. இன்னும் பல் சேரும்போது நெட்டு நீளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாடாக, தெளிவான மாடாக வந்து சேர்ந்துடும். கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் நம்ம முறையான அடர்தீவனம், முறையான பராமரிப்பு இருந்தால் காலையில் ஒரு 2.5, சாயங்காலம் 2.5 லிட்டர் சாதாரணமாக கறக்கலாமுங்க. நல்ல பெருவெட்டான கிடாரி, சுளி சுத்தம், பின்னேத்தம், வாலறக்கம், மடிகால் சுத்தம், பல் வந்து இப்போ தான் 2 பல் போட்டிருக்குதுங்க, நல்ல குணவனத்தில் இருக்குது. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல கறவை திறனோடு இருக்கக்கூடிய தரமான கிடாரிங்க. விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. அதாவது காங்கேய மாட்டிற்கு வட இந்திய சினையூசி போட்டு பிறந்த கிடாரிங்க, 2 பல்ல இருக்குது, நிறை சினையில் இருக்குதுங்க. கன்று ஈனுவதற்கு ஒரு 10 நாளுக்குள்ளே கன்று ஈனிரும், சுளி சுத்தமாக இருக்குது, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், நல்ல மடிகால் சுத்தம், பின்மடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கறவை திறனும் வேணும், பல் பாக்கியாகவும் இருக்கணும், குறைஞ்ச விலையில் இருக்கணும், சுளி சுத்தமாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல குணவனமான, சுளி சுத்தமான, மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லாத, 2 பல் போட்ட, மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்ட ஒரு தரமான காராம்பசு கிடாரிங்க. காது உள்மடல் கருப்புங்க, காம்புகள் 4 கருப்பு, மேல்நாக்கு கருப்பு, வேறு மறையோ கடைக்கன் புள்ளியோ எதுவும் இல்லாத நல்ல தரமான கிடாரிங்க. அதே மாதிரி காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பும் 2 இன்ச்சில் நல்ல மொட்டுக்காம்பாக, ஒரு 3 மாதம் செனமாடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான மடித்தளர்வில் இருக்குதுங்க. 2 பல்லுங்க, சுளி சுத்தமாக இருக்குது, மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லை, நல்ல தோல் வந்து நல்ல நைஸ் தோலுங்க, கொம்பில் வந்து நல்ல வெளார கொம்பாக வரக்கூடிய கிடாரிங்க. நாளைக்கு மாடாகும்போது நல்ல பெருவெட்டு மாடாக, குதிரை உடம்பில் தெளிவாக வந்து சேருங்க. இது தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய்ங்க. காராம்பசு மேலே விருப்பம் இருக்கிறவங்க, 2 பல் போட்டிருக்கணும், காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கணும், சுளி சுத்தமாக இருக்கணும், கை பழக்கத்தில் இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரு உடம்புக்கான மாடுங்க. 6 பல், 8 பல் சேரும்போது உடம்பில் நல்ல பெருங்கூட்டு உடம்பாகவும், அதாவது ரட்டநாடி உடம்பாகவும், திமிழ் வந்து நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்போட தெளிவாக வந்து சேருங்க. சுளி சுத்தமாக இருக்குது, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இந்த மாதிரி கைப்பழக்கமாக நம்ம எல்லா மாடுகள் கன்றுகளையும் நம்ம நீவி காட்டுறது இல்லைங்க. அந்த மாதிரியான மாடுகள் அப்படி குணவனத்தில் இருந்தால் மட்டுமே அந்த வந்து நம்ம செஞ்சு காட்டுறோமுங்க. ஏன்னா நம்ம எல்லா மாடுகளையும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துன்னா வந்து இறக்குன உடனே நீவி பார்க்குறதோ, உடனே போய் நம்ம வந்து அவுத்து அங்கேயும் பிடிக்கிறதோ வேண்டாமுங்க. ஏன்னா நம்ம வந்து மாடுகள் கன்றுகள் வந்து ஒரு இடத்துல ஒரு இடம் மாறுதுன்னா கொஞ்சம் நேரம் பதட்டம் இருக்குங்க. அதனால் உங்கள் இடத்துக்கு வந்ததுன்னா 2 நாளைக்கு ஒரு சின்ன குச்சி கையில் வச்சு பிடிங்க. மாடுகளை போய் தட்டு பார்க்கணும், நீவி பார்க்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. முதல் நாள் மட்டும் வரத்தீவனம் கொடுங்க, பசுந்தீவனம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி வண்டியில் வந்து இறங்குச்சின்னா நாட்டு சக்கரை தண்ணி தாராளமாக வைக்கலாமுங்க. ஏன்னா நாட்டு சக்கரை வந்து 1 கிலோ போட்டு தண்ணி வச்சிங்கன்னா அந்த உடல் சோர்வு, டீஹைட்ரேஷனை வந்து சரிப்படுத்துங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுளி சுத்தமான, நல்ல தோல் சுத்தத்தில் இருக்கக்கூடிய, நல்ல டார்க் நேரத்தில் வரக்கூடிய ஒரு செவலை கிடாரி கன்றுங்க. கன்று வந்து நல்ல அச்சில வார்த்த மாதிரி தெளிவான கிடாரி கன்றுங்க. கன்றுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா 10 மாதங்கள் ஆகுது. உடம்பு வந்து குதிரை உடம்புங்க, தொப்புள் இறக்கம் இருக்குது, காம்பு நல்ல தெளிவான காம்பு அமைப்புங்க, தோல் வந்து நல்ல நைஸ் தோல், வால் இறக்கம், கொம்புகள் 2 அடிக்கும் பார்த்திங்கன்னா பயிர்கொம்பு, நெத்தி வந்து குழி நெத்தி, குழாம்புகள் 4 பார்த்திங்கன்னா குதிரைக்கு வந்து எப்படி இருக்குமோ அந்த அச்சில் உழுந்த மாதிரி அந்த மாதிரியான தெளிவான குழாம்புகள் அமைப்பு. நல்ல மாடாக வரணும், செவலையில் விருப்பப்படுறீங்க, நல்ல டார்க் நேரத்தில் தெளிவான கிடாரி கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க.
ஏன்னா இந்த மாதிரியான செவளைக்கன்றுகள் நல்ல தரத்தில் நல்ல திமிழமைப்பில் நல்ல உடல் கட்டில் அதிகமாக வர்றது இல்லைங்க. அதே மாதிரி அப்படி வந்தாலும் அது பால் வர்க்கமான கன்றாங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அனைத்து அம்சங்களும் தெளிவாக அமைஞ்சிருக்குதுங்க. கன்று நல்ல மாடாக வரும்போது நல்ல ரெட்டநாடி உடம்பில் பின்னேற்றத்தில் வால் இறக்கத்தில் எல்லா பொறுப்புமே இருக்குங்க. அது நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் செவலையெல்லாம் இருக்குதுங்க. அதனால் ஒரு கன்று இருந்தாலும் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க. இந்த வருடம் நடைபெற்ற காங்கேயம் மாடுகளுக்கான கால்நடை கண்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா காரி செவளை பசுக்களினுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவுங்க. ஏன்னா இந்த காரி செவளை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் மாடுகளே வந்ததுங்க. மாடுகள் வந்து அதிகப்படியாக வந்து கேரளா மாநிலத்துக்கு காங்கேயம் மாடுகள் குறிப்பாக போயிட்டே இருக்குதுங்க. இதற்கு வந்து நிறைய காரணங்களை வந்து சொல்லலாமுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தீவன செலவு, அடர் தீவனத்தினுடைய விலையேற்றம், பாலுக்கு வந்து ஆதாரபட்ச விலை வந்து இன்னும் வந்து நமக்கு சரியாக கிடைக்காதது. அதே மாதிரி இந்த வைக்கோல் ஆள் பற்றாக்குறை, அதாவது தீவனத்தை வந்து நம்ம அறுவடை செஞ்சு நம்ம இடத்துக்கு கொண்டாடுறதுக்கு ஏற்படக்கூடிய கூலி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளினுடைய அழிவுக்கு ஒரு காரணமாக ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. அவசியம் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்க்கிறத உறுதிப்படுத்துங்க. எந்த மாவட்டத்தினுடைய மாடாக இருந்தாலும் எந்த மாநிலத்தினுடைய நாட்டு மாடாக இருந்தாலும் யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் வாங்குங்க, சந்தையில் வாங்குங்க, வியாபாரிகிட்ட விவசாயிகள்கிட்ட எங்கே வேணாலும் வாங்கலாம். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டுப்பால் கொடுப்பதையும் நம்மளுடைய விளை நிலங்களுக்கு நாட்டு மாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய தொழு உரங்களும் மற்றும் நாட்டு மாடு பால் கோமியம் சாணத்திலிருந்து நம்ம தயாரிக்கக்கூடிய பஞ்சகாவியம் ஜீவாமிர்த கரைசலை பயன்படுத்துவதற்கும் நம்ம அவசியம் ஒரு முயற்சியை முன்னெடுக்க வேண்டும்ங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டு செல்லக்கூடிய ஒரு சொத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நோயற்ற வாழ்வு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போகிற ஒரு விஷயம்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுழி சுத்தமான தெளிவான ஒரு காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க. மறை இருக்குதுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா வயது 7 மாதங்கள் ஆகுது. தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க. குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம். கண் கொஞ்சம் வாடலாக இருக்கிறத தவிர தவிடு தண்ணி எவ்வளோ வச்சாலும் குடிக்குதுங்க. ஒரு 3 மாதம் நம்மகிட்ட இருந்ததுன்னா உடலே மாறி போயிடுங்க. காராம்பசு கண் வேணும்னு நினைக்கிறவங்க சின்ன கண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து பார்வைக்கு எடுப்பான கண்ணாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. காம்புகள் 4 கருப்பு, காது உள்மடல் கருப்பு, நெத்தி குழி இருக்குதுங்க. அடிக்கொம்பு 2 கனம் இல்லாமல் இருக்குது. தாடை இறக்கம் இல்லாமல் இருக்குதுங்க. வால் வந்து சன்ன வாலாக இருக்குது. எல்லா பொறுப்புகளோடும் இருக்கக்கூடிய தரமான காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க. மறை வந்து பார்த்திங்கன்னா 2 கால்களுக்கு நடுவாண்ட ரொம்ப சின்னதாக இருக்குங்க. அது வெளியிலேருந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. ஆனால் வாங்குறவங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லணுங்கிறக்காக சொல்கிறோங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து 14,000 ரூபாய்ங்க. காராம்பசு மேலே விருப்பம் இருக்கிறவங்க குறைஞ்ச விலையில் நல்ல தரமான கண்ணு தீவன தண்ணி நல்லா எடுத்துக்கிற கன்று தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 2 குட்டையின மாடுகளினுடைய விற்பனை பதிவுகள்ங்க. 2 குட்டையின மாடுகளுமே சுழி சுத்தமாக இருக்குது. இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குணவனத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற விதத்தில் இருக்குது. வலதுபுறம் இருக்கிறது 2 பல் சுழி சுத்தமாக இருக்குது, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. இடதுபுறம் இருக்கிறது வந்து பல் சேர்ந்த மாடு, சுழி சுத்தமாக இருக்குது, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஜோடியாக வாங்கி வளர்க்கணும் குட்டை மாடுகள் மேலே விருப்பம் இருக்கிறவங்க வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. 2 மாடுகளுக்குமே கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்குதுங்க. 2மே கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம், சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தரமான மாடு. 2 சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஜோடியாக வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து 44,000 ரூபாய்ங்க. ஜோடி மாடுகளாக குட்டை இனத்தை வாங்கி நம்ம வளர்க்கலாம். ஒரு கண்ணுக்குட்டி வாங்குகிற விலையில் ஒரு வந்து குட்டை இன மாட்டை நம்ம தேர்வு செஞ்சு வளர்க்கலாம். கோமியம் சாணம் பயன்பாட்டுக்காக நமக்கு தேவைப்படுது, இல்லை இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, என்ன பயன்பாடுனா கூட தாராளமாக வளர்க்கலாமுங்க. நம்ம இந்த மாதிரி சினை உறுதிப்படுத்தாத மாடுகளுக்கும் கர்ப்பப்பை தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க. வலதுபுறம் இருக்கிற மாட்டிற்கு குட்டை இன சினை ஊசி பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்க. அதனால் எந்த மாடுமே நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். 2 தனித்தனியாக வேணாலும் நம்ம கொடுக்குறோம், ஜோடியாக வேணாலும் கொடுக்குறோம். ஜோடி மாடுகள் மேலே விருப்பம் இருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். ஜோடியினுடைய விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிக்கணுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய பெயர் மாவட்டத்தை பதிவு போட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இணையணுன்னா சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து கூகுள் சர்ச் பண்ணியிருந்தோம்.
கூகுளில் வந்து நீங்கள் சாரி உங்கள் ஃபேஸ்புக்கில் போயிட்டு உங்கள் குரூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய குரூப் வருங்க. அதில் நீங்கள் இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 நண்பர்கள் இருக்கிறாங்க. 64,000 ஃபாலோவர்ஸு, ஒரு 16,000 நண்பர்கள் என 80,000 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் போடக்கூடிய நாட்டு மாடுகளுடைய பதிவுகளை நேரடியாக விற்பனை செய்யலாமுங்க. நம்ம வந்து ஒரு மாட்டை 100 பேர்த்துக்கு சொல்கிறதுக்கும் ஒரு 80,000 பேர் அதை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்குறதும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாமுங்க. நாங்கள் மட்டுமே வாங்கணும் விற்கணும்னு நோக்கம் நம்மளது இல்லைங்க. இந்த மாதிரி வாட்ஸ்அப் குழு, ஃபேஸ்புக் குழு இரண்டையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய நாட்டு மாடுகளுடைய படங்களை தெளிவாக எடுத்து போய் புகைப்படங்களை தெளிவுபடுத்தி எடுத்து ஃபோட்டோ போடுங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மங்க ரொம்ப வெளிச்சம் இல்லாமல் ஏதோ ஒன்று படுத்திருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸை போட்டு விற்பனைக்காக எதிர்பார்க்குறாங்க. ஒரு பொருளை விற்பனை செய்யணும் அப்படின்னா அந்த பொருளுக்கான தெளிவு நம்ம வந்து எடுத்து அனுப்பணுங்க. பார்க்குறவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சாதான் அது மேலே ஒரு ஆர்வம் வருங்க. அப்போ மாடுகளுக்கான கயிர்கள் மாற்றுறது, முடிஞ்சால் கழுவுறது, தெளிவான இடத்துல மாடுகளை ஃபோட்டோ எடுத்தோ இல்லை வீடியோ எடுத்தோ நீங்கள் குரூப்பில் போடுங்க. அதுக்கான விலையை வந்து தெளிவாக குறிப்பிட்டு உங்களுடைய ஊர் பேர் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டிங்கன்னா நேரடியாக உங்களுடைய மாடுகள் கன்றுகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க. அடுத்ததாக விற்பனை செய்கிறதுக்கு அந்த குழுவை நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க. அடுத்ததாக இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு தரமான மயிலை கிடாரி கன்றுங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா 3 மாதங்கள் ஆக போகுது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க, தொப்புள் இறக்கம் இருக்குது, கன்று நல்லா தவிடு குடிச்சிக்குது. பாலும் வந்து நீங்கள் இருந்தால் காட்டலாம், இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, தவிடு அருமையாக குடிச்சிக்குதுங்க. நல்ல தொப்புள் இறக்கம், காம்புகள் நாளும் தெளிவாக இருக்கிறதுங்க. இந்த கிடாரி கன்றினுடைய 3 மாதமான மயிலை கிடாரி கன்றினுடைய விற்பனை விலை 12,000 ரூபாய்ங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்க்கணும்னாலும் வந்து பார்க்கலாமுங்க. 3 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று, பால் வர்க்கமான கன்று, விற்பனை விலை 12,000 ரூபாய்ங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க, வணக்கம்ங்க.